ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தந்தூரி சிக்கன் வந்து செய்ய போகிறோங்க. தந்தூரி சிக்கனுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடய மசாலா தாங்க. தந்தூரி மசாலா வந்து நான் ஹோம்மேடாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அதோடய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த தந்தூரி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வெஜிடேரியன் வந்து சிக்கனுக்கு பதிலாக பன்னீர், மஷ்ரூம், காலிஃப்ளவர்னு இதே சேம் ஸ்டைலில் சூப்பரான தந்தூரி நம்ம வந்து ரெடி பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாஃப் லோக்கு சிக்கன் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கலாம். கொஞ்சம் கீறி வாங்கிட்டிங்கன்னா மசாலா வந்து நல்லா ஊறும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டும் ஒரு பச்சை மிளகாயும் வச்சுருக்கேங்க. இதை நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கர்டு விட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே வந்து தந்தூரி மசாலா ரெடி பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிற தந்தூரி மசாலா வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்பூனுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது தந்தூரி மசாலா, இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குங்க. இப்போ சிக்கனுக்கு 3 டேபிள்ஸ்பூன் வந்து நான் தந்தூரி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கெட்டி தயிராக 300 ml வந்து எடுத்துக்கலாங்க. தயிரோட ஃப்ளேவரும் தந்தூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் காரம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, திரும்ப வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சிக்கன் நல்லா வந்து ஃபுல்லாக ஊறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து ஒரு 5 hours வந்து நல்லா ஊறணுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 hours வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இது வந்து நம்ம ஓவனில் தான் வந்து கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரேக்கில் நம்ம தந்தூரியை வந்து வச்சிடலாங்க. நான் வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஆயிலுக்கு பதிலாக கீ வந்து ஆட் பண்ணுறேங்க. தந்தூரிக்கு இந்த கீ வந்து நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு 15-20 minutes வந்து நம்ம வந்து கிரில்ல வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 minutes ஸ்பூன்ஸ் வந்து சிக்கனை நல்லா திருப்பிட்டு கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிடுறேங்க. பாருங்கள், தந்தூரி வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இந்த கேப்பில் நம்ம வந்து க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் புதினாவும் ஒரு பச்சை மிளகாயும் பாதி லெமனும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து இந்த க்ரீன் சட்னி வந்து தந்தூரிக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தந்தூரி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஹோம்மேட் மயோனீஸும் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தந்தூரி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க, ப்ளேட்டிங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான தந்தூரி வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மயோனீஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த தந்தூரி ரெசிபி வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குங்க. அது வந்து எலக்ட்ரிக் கிரில்லில் வந்து தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து ஓவனில்
ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு தாங்க கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் தந்தூரி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தாங்க எங்களை மாதிரி புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட்லேயும் கொடுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற ரெசிபிஸை ட்ரை பண்ணி நாங்கள் வீடியோ வந்து போடுறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.